மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம் சத்தியத்தை அறிவோம் சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம் சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம் சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத் யோர் லைஃப் அண்ட் மேக் யூ அ வேர்ல்ட் சேஞ்சா உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனை துதிப்போம் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலும் நாம் இருபத்தி ஐந்தாவது சிம்ப்ளி சூப்பர் நேச்சுரல் செய்தியை இந்த சத்தியத்தை நாம் அறியப் போகிறோம் அதற்கு முன்பதாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய அபிப்பிராயமோ என்னுடைய அபிப்பிராயமோ அல்ல தேவனுடைய அபிப்பிராயந்தான் நிற்கும் பிரியமானவர்களே அதாவது மனிதன் என்ன சொல்லுகிறார் என்பதில் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இல்லை தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தைரியமாக இருங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல வாழ மாட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஞாபகத்தினாலே நான் முதலாவது உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே இந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களிலே இருபத்தி ஐந்தாவது தலைப்பு என்னவென்றால் அடங்க மறு சரிங்களா இன்னைக்கு வேதத்தில் யார் யாரெல்லாம் சூழ்நிலைக்கு அடங்க மறுத்தார்களோ அத்தனை பேர்களும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம அதை தியானிக்க போகிறோம் பழைய ஏற்பாட்டிலே அடங்க மறுத்தவர்கள் புதிய ஏற்பாட்டிலே அடங்க மறுத்தவர்கள் இதுபோக என்னை சிலர் அடக்க பார்த்தார்கள் நான் அடங்க மறுத்தேன் ஏனென்றால் வேத வார்த்தை சொல்லுவது உண்மை உலகம் கணிக்கிற கணிப்பு என்னாலுமே தவறாகத்தான் இருக்கும் பிரியமானவர்களை நீங்கள் நெடுகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிந்தவர்கள் எப்பொழுதுமே சக்சஸ்ஃபுல்லாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் நீங்களும் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை விட்டீர்கள் ஏனென்றால் சரியான சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால உங்களுடைய மைண்டு ரெனியூவல் அங்கே ரோமர் பன்னிரண்டு இரண்டிலே சொல்லுகிறார் அல்லவா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதாவது இந்த உலகம் சொல்லுகிறது என்னதோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறதுனால உங்களுடைய மனம் புதிதாக கொண்டே இருக்கிறது உங்களுடைய வாழ்வு மறுரூபமாகி கொண்டே இருக்கும் பிரியமானவர்கள் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே இன்றைக்கி பாருங்கள் தோற்று போனவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் வசனத்தை நம்பி நின்றவர்கள் அடங்க மறுத்தவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தின் துவக்கத்திலே நீங்கள் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கானான் தேசத்துக்கு புறப்படும்படியாக தேவர் அடிமைத்தனத்தில் இருந்த தம்முடைய ஜனங்களை முதலிலேயே வாக்கு பண்ணி அழைக்கிறார் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இதிலே ஒரு சத்தியம் பாருங்கள் அவர்களை அழைப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு வேண்டிய வீடு வாசல் தோப்பு துறவு பட்டணங்கள் எல்லாவற்றையும் அந்நியர்களால் ஆயத்தம் படுத்தி வைத்துவிட்டு நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் பாலும் தேனு ஓடுகிற ஓ நலமும் விசாலமுமான சிங்காரமான தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களை அழைக்கிறார் பாருங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பன்னிரெண்டு பேர் அங்கே சர்வே பண்ண போகிறாங்க எஸ் தேவன் சொன்னபடி மோசே பன்னிரெண்டு கோத்திர தலைவர்களை கோத்திரத்துக்கு ஒருவராக எடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்க செல்கிறார்கள் இது பிபிலிக்கல் புரியுங்களா தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சர்வே பண்ணுறார் புதிய ஏற்பாட்லேயும் அதுக்கு உதாரணங்கள் இருக்கின்றன சரி இப்போது சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் சத்தியத்தை அறியாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக பொதுவாக சத்தியத்தை அறியாதவர்கள் தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மிக பெரும்பாலானவர்களாக இருக்கிறாங்க பிரியமானவர்களே இதில் என்னவென்றால் சத்தியத்தை அறிந்தவர்களே சத்தியத்தை அறியாதவர்கள் அடக்க முயற்சிக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு நம்ம பானோம் ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் அதற்கு அடங்கி போகக்கூடாது பிரியமானவர்களை கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதை நாம் வாசிக்கும்படியாக எண்ணாகமும் புஸ்தகத்திலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க கேட்க போகிறோம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் அடங்கி போனவர்கள் என்ன சொன்னார்கள் அடங்கி போகாதவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் நீங்கள் கவனமாக திறந்த மனதோடு கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் தோல்விக்கு அடங்க மறுப்பீர்கள் வியாதிக்கு அடங்க மறுப்பீர்கள் தருத்திரத்திற்கு அடங்க மறுப்பீர்கள் குடும்ப குழப்பத்திற்கு அடங்க மறுப்பீர்கள் அப்பொழுது தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் பெரியம்மான் பாருங்கள் அடங்க மறுத்தவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள் எண்ணாகமும் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எண்ணாகமும் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் பாருங்கள் அடங்க மறுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்கிறார்கள் இன்னும் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் பதினான்கு ஒன்பதில் அதே எண்ணாகமும் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசிக்கலாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் பாருங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் பாருங்க அவர்கள் நமக்கு இறையாவார்கள் தேவில் பிகம் அவர் ப்ரே இறையாவார்கள் என்கிறாங்க இப்போ நம்முடைய பாடம் இன்னைக்கு சத்தியம் என்னென்னா இவர்களை அடக்குவதற்கு பெருங்கூட்டம் இருக்கு பிரியமானவர்களே அந்த பெருங்கூட்டம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் அங்கே பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அங்கே பதிமூன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் தேசம் நாங்கள் அதில கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சச குமாராகிய ராட்சசரை கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு போல் இருந்தோம் அவர் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பச் செய்தார்கள் தேவருடைய வாக்கு அல்லது வசனத்துக்கு எதிர்மறையாக பேசுவது துர்ச்செய்தி பிரியமானவர்கள் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இதில் நம்முடைய பாடம் என்னவென்றால் இந்த பத்து வேவுக்காரர்கள் கூட தான் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டார்கள் இப்போ தனியாக விடப்பட்டவர்கள் ரெண்டு பேர் இவர்களை அடக்குவதற்கு என்ன செய்தார்கள் பாருங்கள் எல்லாரும் கையில் கல்லை எடுத்துட்டாங்க இவங்களை எப்படியாவது அடைக்கிறனும் இவர் சொல்றபடி கேட்டால் நாம் நடுவில் செத்து போவோம் என்று சொல்லி பிசாசு கொடுத்த அல்லது பிசாசு சொன்ன பொய்யை நம்பினவர்கள் அந்த இரண்டு பேரையும் எப்படி அடக்க பார்க்கிறார்கள் பாருங்கள் வாசிக்கலாம் பதினான்கு பத்து வாசிக்கலாம் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையால் எல்லாரும் சொன்னார்கள் போது பாருங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் இப்பொழுதே காலி பண்ணிடணும் கல்லறிந்தாங்க கல்லறிய ஆயத்தமாயிட்டார்கள் ஆனால் பிரியமானவர்களை இவர்களை அடக்க முடியவில்லை நீங்க பல செய்திகளை கேட்கிறீங்க நீங்க நன்றாக வாழ முடியும் நீங்க உங்களால் அற்புதம் செய்ய முடியும் உங்களால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் வியாதி இல்லாமல் வாழ முடியும் வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வசனத்திருந்து சொல்லுகிறேன் ஓ பிரியமானவர்களே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது அநேகர் உங்களை அடக்க முயற்சிப்பார்கள் ஆனால் நீங்கள் அடங்க மறுப்பீர்கள் ஏனென்றால் சரியான சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் யார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தார்கள் வாக்கு நம்பி அடங்க மறுத்தவர்களா அல்லது அடங்கி போனவர்களா அதுதான் சத்தியம் பாருங்க பிரியமானவர்கள் நீங்கள் வசனத்துக்கு ஏற்பா போல வாழுங்கள் பிரியமானவர்களே மற்ற எல்லாவற்றிற்கும் நீங்கள் அடங்க மறுங்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் விதத்தில் பல சான்றுகள் உண்டு பிரியமானவர்களே இந்த காலேபு யோசுவாவை மாத்திரமல்ல நல்லா யோசித்து பாருங்க இருபத்தைந்து லட்சம் பேர் புறப்பட்டு போனார்கள் இருபது வயதுக்கு குறைந்த ஒருவேளை ஒரு ஐந்து லட்சம் பேர் போயிட்டாங்க மீது இருபது லட்சத்துல இரண்டு பேர் தான் போய் சேர்ந்தாங்க ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்கள் சத்தியத்தை அறிந்திருந்ததுனால ஓ அங்கே சத்துருக்களுக்கு அடங்க மறுத்தார்கள் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவ அவர் கிருப என்றும் உள்ளது சி இதே டெஸ்ட் வந்து புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கப் போகிறோம் பிரியமானவர்களே நான் வேத வசனத்திலிருந்து வாசிக்கிறதுனால நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்துக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனையே சந்தேகிக்கிறீர்கள் தேவன் உருடைய வார்த்தையிலே அவர் ஒரு நாளும் தவறி போவதில்லை தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறதுனால இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த ஓ பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் தொடர வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே இப்பொழுது தாவிதை குறித்து ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தில் அவர் எதற்கெல்லாம் அடங்க மறுத்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் வேதாகமத்தை இப்படி வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கும் பிரியமானவர்களே ஒன்றுசாமி வேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன வாசிக்க கேட்கலாம் பெலிசரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாய ஏலியாப் கேட்டபோது அவன் தாவரன் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசமாய் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துரி துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் இதை சொல்கிறது யார் பிரியமானவர்களே அவருடைய சொந்த சகோதரர்கள் அவர்கள் போர் வீரர்கள் இவன் போர் வீரன் அல்ல இவன் வந்து ஆடு மேய்க்கிறவன் ஒருவேளை அவங்களுடைய வீட்டில் இந்த தாவிது ஒரு முட்டாளாக இருந்திருக்கலாம் திறமை இல்லாதவனாக இருந்திருக்கலாம் ஆகையினால் அவனுடைய தகப்பனாகிய ஈசாய் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு ஒரு நூறு ஆடு வாங்கி கொடுத்து எப்பா நீ இந்த நூறு ஆட்டையும் மேய்த்து பிழைத்துக்கொள் என்று விடப்பட்டவர் நல்லா நீங்கள் கவனிக்கணும் பெரியமானவர்களே உங்களாலும் சத்தியத்திற்காக நிற்க முடியும் அடங்காமல் இருக்க முடியும் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அவன் அண்ணன்மாரை பார்த்து கேட்குறான் அவனுடைய அண்ணன்மாரை அடக்கப்போ அடக்க பார்க்குறாங்க நீ போய் ஒழுங்காக போய் மாட்ட மேயுங்கிறாங்க ஆட மேயுங்கிறாங்க ஆனால் அவன் சொல்கிறான் நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குங்கிறான் பாருங்க அடங்க மறுத்தான் அது இல்லையா சரி இதில் இன்னொரு ட்ரூத் இருக்கு பாருங்க அவன் வந்து கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அவன் ஆட்டு இடையன் அவனுக்கு அதுதான் வேலை அவங்க அண்ணன் ஆகாரம் கொடுக்க சுக்கி பாயா வந்தான் சாப்பாடு கொடுக்க வந்தான் இருக்கிற நிலைமையை பார்த்து இவன் சத்தியத்தை அறிந்திருந்ததுனால அவன் எழுந்து இருக்கிறான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார் இதெல்லாம் அவன் பேசுறான் எல்லாரும் அவனை அடக்க பார்க்காங்க அவன் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே சவுல் ராஜாவும் அவனை அடக்க பார்த்தான் பிரியமானவர்களை கோலியாத்து அவனை அடக்க பார்த்தான் நீ என்னப்பா ஒரு சின்ன கூழாங்கல்லோட வர நான் என்ன நாயாங்கிறான் அந்த கோலியாத்தை எப்படி மேற்கொள்ளுகிறான் அப்படி என்ன பேசுகிறான் பார்ப்போமா அங்கே பதினா பதினேழாவது அதிகாரம் நாற்பத்து ஆறாவது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் பிரியமானவர்களை அடங்கி போகாதவன் இப்படி தான் பேசுவான் கோலியாத் நாளைக்கு இல்லைப்பா இன்றைக்கு ரைட் நாவ் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் எப்படிங்க சொல்ல முடியும் சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அங்கே கோலியாத்துக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறாங்க சவுளுடைய சேனை இஸ்ரேவேலின் சேனையும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க இங்கே போனால் ஒரு சோட்டா போய் பேசுகிறான் இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தனம் பாருங்க அவன் என்ன சொல்றான் எப்பா ஓன் தலையை நீ சொல்ற என்ன ஒரு நாள் ஜெயித்தா போது நாங்கள் அடிமை ஆயிரங்கிறான் நான் ஓன் தலையை மாத்திர எடுக்க மாட்டேன் நீ அப்படி கொஞ்சம் உட்காரு உனக்கு பின்னாடி இத்தனாயிரம் பேர் இருக்காங்களே அத்தனை பேருடைய தலையை நான் எடுப்பேன் என்று சொல்லி அடங்க மறுத்தவன் இருக்கிறான் பிரியம்மான் அவர்களே அவனுக்காக ஏசு கிறிஸ்து மறிக்கவில்லையே அருமையான சகோதரனே சகோதரியே உனக்காக இயேசு கிறிஸ்து மறித்து தேவ வல்லமையையும் தேவ ஆற்றலையும் உனக்குள்ள நிறைத்து வைத்து நீ ஏன் அடங்கி போகிறாய் ஏன் அங்கே கடன் பிரச்சனைக்கு அடங்கி போறான் ஏன் குடும்ப குழப்பத்துக்கு அடங்கி போறான் அடங்க மறு கத்த நல்லவர் பாருங்க இன்னும் அவன் என்ன சொல்றான் பாருங்க அதனால் யார் அடங்க மறுப்பாக தெரியுமா அதனால் எதனால உன் தலையை எடுத்து உன்னுடைய சேனையில் உள்ள அத்தனை பேரையும் எடுக்கிறதுனால என்ன நடக்கும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் அலெலுயா கருத்த நல்ல ஒரு பாருங்க பிரியமானவர்களை இப்படி நீங்கள் விசுவாசத்தோடு பேசும் பொழுது ஒரு இடத்திலும் தேவன் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் ஹலெ நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும் பெரியமானவர்களே ஒரு முறை ஒருத்தர் கையை தூக்க முடியாமல் வந்தார் ஒரு ஆலை ஆராதனைக்கு எங்கே போனாலும் நான் சுகமளிக்கிறதில்லை தேவன் தான் சுகமளிக்கிறார் நான் கூட இப்போ கை வைக்கிறது இல்லை ஏன்னா தான் அந்த பவர் இருக்க சுகமாக்கிற வல்லமை எல்லாருக்குள்ளே இருக்குதா அங்கே உள்ள ஒரு சிறு பையனை அழைத்தேன் தமிழ் இந்த தோலில் கை வச்சு பேசு தோல் வழியை ஓடு ஏசுவின்னாது பேசினா அப்புறம் நான் சபையாரை பார்த்து கேட்டேன் என்ன கேட்டேன் எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த கை சுகமாயிட்டு இவரால் நாலு வருஷம் தூக்க முடியலை இப்போ தூக்க போகிறாரு நம்புகிறவங்களாம் நம்புகிறீங்களான்னு கேட்டால் அது சத்தத்தை காணும் தம்பி கையை தூக்குங்கனே தூக்கிட்டார் ஆனால் இவன் விட்டுருக்க சவால் அதை பெரிய சவால் பாருங்கள் இன்றைய தினம் அலே லூயா பிரியமானவர்களே அடங்க மறுப்பவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இப்படி பேசுகிறவர்களை தேவன் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார் பிரியமானவர்களே கர்த்த நல்லவர் அவர் கிருபை எண்ணும் உள்ளது புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு அடங்க மருத்துவன் அது யார் என்று சொன்னால் பருதிமேயு குருடன் எல்லாரும் அவனை அடக்க பார்க்குறாங்க அவன் சத்தம் போடுறான் இயேசுவே தாமீதன் குமாரனுங்கிறான் சீசன் எல்லாம் அடக்கிறான் எப்போ அமைதியாக டோன்ட் டிஸ்டர்ப் அவர் மாஸ்டர் ஆனால் அவன் அடங்க மறுத்தான் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க அங்கே மார்க் எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வாசனம் இந்த புக் ஆஃப் மார்க் சாப்டர் டென் வர்ஸ் ஃபார்ட்டி எய்ட் கர்த்தனால் அவர் மத்தையும் மார்க்கு பத்து நாற்பத்தெட்டு வாசிக்க கேட்கலாம் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அவனை அதட்டி அடக்க பார்த்தார்கள் அமைதியாயிரு அடக்க முடியலங்க யார் அடங்க மறுப்பார்கள் தெரியுமா பிரியமானவர்களே இயேசுவை இவன் அறிந்திருந்தான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று இயேசுவே தாவீதின் குமாரனே அந்த நாட்களில் இருந்த இஸ்ரேவேலர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேசியா என்கிற அறிவு இல்லை ஆனால் இவனுக்கு அந்த நாலேஜ் இருந்தது ஏசுதான் மேசியா கிறிஸ்து என்கிற அறிவு இருந்தது இன்னும் அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்தது அவர் என்ன தொட்டால் போதும் என் கண்ணு திறந்துரு என்கிற அறிவு இருந்தது ஆகையினாலே அடங்க மறுத்தாரும் பிரியமானவர்களே இப்பொழுது நீங்கள் வேதனையோடு வியாதியோடு குழப்பத்தோடு குடும்ப பிரச்சனையோடும் கடன் பிரச்சனையோடு இருக்கிறதுக்கு காரணம் சத்தியத்தை நீங்கள் அரைகுறையாக அறிந்திருக்கிறீர்கள் ஆகையினால் நீங்கள் அடங்கி போனீர்கள் எந்த தோல்வியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பிரியமானவர்களே ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் எல்சொடாய் தேவன் அந்த தேவன் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார் யூ ஆர் அ பவர் ஹவுஸ் அடங்காதே மகனே அடங்காதே மகளே பிரியமானவர்களே கத்து பாருங்க அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டானா யாரப்பா நீ என்னை அடக்கிறதுக்கு எனக்கு என் தேவனை தெரியும் நான் இப்படி வாழ வேண்டியதில்லை நான் குருடனா இருக்க வேண்டியதில்லை நான் ஏழையாக இருக்க வேண்டியதில்லை நான் தரித்திரனா இருக்க வேண்டியதில்லை இன்னைக்கு இந்த தேவனுடைய சரீரமாகிய சபையே இதை நீ புரிந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல இந்த வையகத்தையே நாம் வாழ வைக்கலாம் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவையே அடக்க பார்த்தாங்க பாருங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போமா அவர் ஒரு முறை ஒரு குருடனை சுகமாக்க போகிறார் அந்த பிசாசு ஏமாத்துறான் தேவனையே ஏமாத்துறான் தேவகுமாரனே ஏமாத்துறான் ஒரு முறை ஜபிக்கிறார் அற்புதம் நடக்கலை நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் நீங்கள் ஒரு முறை ஜெவம் பண்ணியும் அற்புதம் நடக்கவில்லை என்றால் அந்த வியாதி அவனை விட்டு விலகும் வரைக்கும் நீங்கள் தைரியமாக விரட்டுங்க அவன் அடம் பிடிப்பான் பிசாசு செல்ல நேரங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள் கடந்த முறை ஒரு ஆலயத்தில் வியாதி உள்ளவர்களாம் வாங்கன்னு சொன்னபொழுது ஒரு முப்பது வயது நிறைந்த ஒருத்தர் வந்தார் அவர் ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆக்சிடென்ட்டு தண்டு உடைஞ்சி போச்சு எத்தனை சர்ஜரி பண்ணாரோ எனக்கு தெரில ஆ நான் ஒரு சிறு பையனை கூப்பிட்டு அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன் சங்கீதம் எட்டு ரெண்டு பழிகாரனையும் பகஞ்சனையும் அடைக்கப்போட பாலகர் சிறுவர் வாயிலே பலன் உண்டு பண்ணி தம்பி ஓ மேலே உனக்கு வந்து இந்த வல்லமை இருக்குது முதல்ல கை வச்சு பேசினேன் அவன் கை வச்சு பேசினான் ஐயா கொஞ்சம் குறைஞ்சிருக்குண்ணா எனக்கு உடனே இந்த வசனம் ஞாபகம் வந்தது கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிருந்தோடனே அவர் விட்ட அடங்கலை ஒரு அடிக்குடு உடனே முதுகு சரியாயிருந்தா அடிச்சா சரியா போச்சுங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனை வந்தது பாருங்க அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே என்னுடைய செய்தியை கேட்டு அநேகர் அற்புத சுகமளிக்க போறீங்க உங்களுக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டு எந்த வியாதியும் உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் அடங்கி போகாதீர்கள் அதட்டுங்கள் திரும்ப திரும்ப அதட்டுங்க ஓடியே போயிடுவான் வாசிக்க கேட்கலாம் த புக் ஆஃப் மார்க் சாப்டர் எயிட் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அவர் குருடனுடைய க கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்கள் போல் காண்கிறேன் என்றான் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவற்றையும் தெளிவாக கண்டான் அதெல்லாம் பாருங்க பிரியமானவர்களே பிசாசு ஏமாத்துனான் ஒரு முறை முயற்சி பண்ணுறாரு கண்ணை திறக்கிறதுக்கு கண்ணு திறக்கலை அவர் அடங்கி போனாரா அதை தான் நம்முடைய சத்தியம் அவர் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல தேவனுடைய பிள்ளையாகிய நீனும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சு பாருங்க நான் அடங்க மறுத்தேன் என்ன சத்தியம் ஊழிய அதாவது அற்புதம் செய்வது போல எளிமையான ஊழியம் ஒன்றுமில்லை என்கிற சத்தியத்தை அறிந்ததினால என்னை அநேகர் கேலி பண்ணாங்க கிண்டல் செய்தார்கள் உடன் பிறந்தவர்கள் ஆனால் பாருங்கள் நான் அதற்கு அடங்க மறுத்தேன் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் நூற்று கணக்கான நபர்கள் தேவனுடைய கிருபைனாலே அற்புதமாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறார் ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு இருந்து ஒரு தொலைபேசி வந்தது அந்த சகோதரி பேசினாங்க அழுது கொண்டே பேசினாங்க ஐயா சாயங்காலம் சுமார் ஒரு ஆறு மணி இருக்கும் இரண்டு மணிக்கு என்னுடைய பையன் மோட்டர் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து மண்டை ஓடு உடைந்து விட்டது என்றார்கள் இப்போது நாங்கள் ஊட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்னுடைய மகனை அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க இவன் பிழைக்க மாட்டான் நாங்கள் அட்மிட் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றாங்க அப்போ யாரோ உங்கள் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் பையன் பக்கத்தில் இருக்கிறான் ஆமாம் தலையில் கை வைங்க என்ன இயேசுவின் நாமத்தினால் விசாச உனக்கு அதிகாரம் கிடையாது இப்பொழுதே இந்த மண்டை ஓடு ஒட்டி கொள்ளுகிறது சர்ஜரி கிடையாது இப்பொழுதே சுகம் அடைகிறான் என்று சொன்னேன் தாய் அல்லவா அவர்கள் என்ன செஞ்சாங்க கீழே கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ராத்திரி பத்து மணிக்கு என்னை அழைத்தார்கள் பிரதர் நீங்கள் ஆப்ரேஷன் கிடையாது என்று சொன்னீர்கள் ஆனால் காலையிலே முதல் ஆப்ரேஷன் என்னுடைய பையனுக்கு தான் சொல்லி இங்கே உள்ள சீஃப் டாக்டர் சொல்லிட்டார் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்கன்னு அழுதாங்க சிஸ்டர் நான் விடமாட்டேன் நான் சொன்னா தான் ஏன்னா நான் சொன்னபடியே ஆகும்ன்றே எனக்கு வெளிப்பாடு வந்துட்டு ஏ திரும்ப கை வைங்கிறேன் ஏசு நாமத்தினால உன் கையை ஏடு இது நோ மோர் சர்ஜரி இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு இவ்வளவு தான் ஜப்பான் பிரியமானவர்களே காலையிலேயே வந்த டாக்டர் அதிர்ச்சி அடைந்து போனார் சிஸ்டர் பெரிய அற்புதம் நடந்திருக்கு இது எப்படி நடந்ததே தெரில என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க பிரியமான் அவர்களே அடங்கி போகாத மகனே நீ அடங்கி போகாதே தோல்விக்கு அடங்க மறுப்பு தெரிவீங்கள் வியாதிக்கு அடங்க மறுப்பு தெரிவீங்கள் வறுமைக்கு அடங்க மறுப்பு தருவீங்கள் குடும்ப குழப்பத்திற்கு அடங்க மறுப்பு தருவீங்கள் குழந்தை இல்லாமைக்கு அடங்க மறுப்பு தெரிவீங்கள் பயம் பதஷ்டம் கவலை சந்தேகத்திற்கு நீங்கள் அடங்கி போக மறுப்பு தெரிவீங்கள் பிரியமானவர்களை கர்த்தர் நல்லவர் பாருங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தந்திருக்கிறார் இன்னும் நீங்கள் அதை செயல்படுத்துங்க இருபத்தைந்து செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் உங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளும் கேட்காதவர்கள் இருபத்தி நாலு செய்தி கேளுங்கள் தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார் இயேசு நாமத்தினால அன்பின் பிதாவே ஓ இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை நீ நான் இப்பொழுதே கட்டவிழ்த்து விடுகிறேன் இவர்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைகிறார்கள் ஓ விருத்தி அடைகிறார்கள் இவர்கள் தோல்வியோடு வாழ மாட்டார்கள் குழந்தை இல்லாமல் வாழ்க்கை மாட்டார்கள் ஓ தரித்திரத்தோடு வாழ மாட்டார்கள் குடும்ப பிரிவினையோடு வாழ மாட்டார்கள் எல்லா இடத்திலும் வெற்றியை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து விட்டு ஆகவே நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஆமே மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது செவன் த்ரீ த்ரீ 88270